விஜாக் சமையலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கேக் ரெசிபி பார்க்க போகிறோம். என்ன கேக்னா கிளேஸ் கேக்கு. இந்த கிளேஸ் கேக் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி விஜாக் சமையலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஃபஸ்ட்டு நம்ம மாவு பொருள்லாம் சலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன். அடுத்தது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு சேர்த்துக்கிறேன். கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதெல்லாம் சலிச்சு எடுத்துடலாம். இதை வந்துட்டு ஒரு மூணு தடவையாக மாற்றி மாற்றி சலிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் மாவு பேக்கிங் சோடா பவுட்ரு எல்லாமே மிக்ஸ் ஆகும். இது வந்துட்டு ஒரு மூணு தடவையாக சலிச்சுட்டு நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததாக முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதை பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக மிக்சி ஜாரில் மூணு முட்டை சேர்த்துக்க போகிறேன். முட்டை இல்லாமல் கேக் பண்ணணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அடுத்த ரெசிபி நான் போடுறேன். இங்கே பாருங்கள், முட்டையை நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். அப்போது முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இதில் வந்துட்டு முக்கால் கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் முட்டை எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததான் நம்ம சர்க்கரை பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போது நம்ம சலிச்சு வச்சுருக்கோம்ல மாவு பொருள், அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப மிக்ஸ் பண்ணி விட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணி எடுத்தால் போதும். அடுத்து கொஞ்சம் மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போது எல்லா மாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாமல் கலந்து விட்டாச்சு. நான் வந்துட்டு இன்றைக்கி கேக் வந்து இந்த பாத்திரத்தில் தான் பேக் பண்ண போகிறேன். இதில் அடியில் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். சைட்லேயும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் அடியில் ஒரு பட்டர் பேப்பர் வச்சுக்கிறேன். மேலே கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். கேக் பேக் பண்ண போகிற பாத்திரம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக் பேட்டரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். கடைசியாக பேக் பண்ண போகிறப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. ஓவராக மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி லைட்டாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு பேக்கிங் சோடா நல்லா ஆக்டிவேட் பண்ணிவிடும். வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். பேட்டரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேக் பண்ண போகிற பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ஒரு டூத்பிக் வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போது ஏர் பபுள்ஸ்லாம் போயிடும். பண்ணிவிட்டு லைட்டாக டேப் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நான் கேக் பேக் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய பாத்திரம் வந்து அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணியிருந்தேன். மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணியிருந்தேன். இந்த பாத்திரத்துக்குள்ளார ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டு நம்ம கேக் பேனை இதுக்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 55 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 40 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க வெந்துருச்சா இல்லையான்னு. இப்போ நம்ம செக் பண்ணிடலாம் வெந்துருச்சான்னு. இந்த மாதிரி ஸ்க்ரூவரை வச்சு செக் பண்ணிங்கன்னா இதில் ஒட்டாமல் வரணும். கேக் நல்லா வெந்துருச்சு. இது நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். அடுத்தது நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுடலாம். ஜஸ்ட் சர்க்கரை கரைஞ்சதுன்னா போதும். பாருங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்வீட்னஸ் நல்லா எடுத்து கொடுக்கும். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சுகர் சிரப்பை ஆற வச்சிடலாம். கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம கேக் பேன்லேருந்து எடுத்துடலாம். அதுக்கு ஓரத்தில் இந்த மாதிரி லைட்டாக கத்தி வச்சு எடுத்து விட்டுருங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி பாத்திரத்தை கவுத்திங்கன்னா கேக் ஈஸியாக வந்துடும். அடியில் உள்ள பட்டர் பேப்பரை எடுத்துடலாம். பாருங்கள் கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நம்ம இதை லேயர் லேயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி மேலே வந்துட்டு லெவல் பண்ணுறதுக்காக மேலே கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துட போகிறேன். கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்ததான் நான் லேயர் லேயராக கட் பண்ண போகிறேன். ஒரு 4 லேயராக கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கத்தி வச்சு சைடில் ஒரு தடவை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு கத்தியை வச்சு மார்க் பண்ண இடத்துல இந்த மாதிரி நூலை வச்சு கட் பண்ணி எடுத்தோம்னா கேக் ஈஸியாக கட் ஆகிடும், பர்ஃபெக்டாக கட் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு 4 லேயராக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்தது நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். பவுலையும் ஹேண்ட் விஸ்கையும் நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். நல்லா சில்லானவொன்னே எடுத்திருக்கேன். இப்போது இதில் ஈரம் இல்லாமல் ஒரு தடவை தொடச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம பீட் பண்ணுறப்ப பர்ஃபெக்டாக விப்பிங் க்ரீம் பீட் ஆகும். இந்த மாதிரி ஜஸ்ட் லைட்டாக தொடச்சி எடுத்தால் போதும், தண்ணி எதுவும் இல்லாமல். ஜில்லுன்னு இருந்தால் மட்டும் போதும், தண்ணி இருக்கக்கூடாது. இதில் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும், 10 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரம் ஆகும். நல்லா பீட் பண்ணி எடுத்தீங்கன்னா பவுல் வந்துட்டு சில்லுன்னு இருந்தால் தான் சூப்பராக பர்ஃபெக்டாக பீட் ஆகும். பீட்டர் இல்லாமல் ஹேண்ட் விஸ்க் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா பீட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் நல்லா ஸ்டிஃப் பீக் வர்ற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்தாச்சு. பவுல் எடுத்து இந்த மாதிரி கமுத்தாலும் கீழே விழக்கூடாது. இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது நம்மளுக்கு விப்பிங் க்ரீமும் ரெடி ஆயிடுச்சு. கேக்கோடைய பாட்டம் லேயர் எடுத்திருக்கேன். இது மேலே சுகர் சிரப்பை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். லைட்டாக ப்ரஷ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க. சுகர் சிரப்பு நல்லா ஆறி இருக்கணும். கேக் நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் லேயராக கட் பண்ணி எடுக்கணும். விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணியாச்சு. இதே மாதிரி அடுத்த லேயர் கேக்கும் செட் பண்ணிடலாம். நீ பாருங்கள் அடுத்த லேயர் கேக் மேலே இந்த மாதிரி சுகர் சிரப் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த லேயரை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சா லேயர் மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு அதே மாதிரி விப்பிங் க்ரீம் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு பைப்பிங் பேக் மாதிரி ரெடி பண்ணி அதில் விப்பிங் க்ரீம் போட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அப்போது ஈவனாக க்ரீம் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி அடுத்தடுத்த லேயர் வச்சு ரெடி பண்ணிட வேண்டியதுதான். மேலெல்லாம் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்தது சைட்லேயும் கொஞ்சம் விப்பிங் க்ரீம் வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஸ்பேச்சுலாம் இல்லை, அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்கேல் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு சைடில் லைட்டாக லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கரெக்டாக வரணுன்னா ஸ்டீல் ஸ்கேலையோ இல்லை ஒரு ஸ்பேச்சுலாவையோ வந்துட்டு சுடு தண்ணியில் லைட்டாக டிப் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் லெவல் பண்ணுங்கள். விப்பிங் க்ரீம் வந்துட்டு கொஞ்சம் ஈவனாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஓரளவுக்கு விப்பிங் க்ரீம்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கணும். ஒரு 2 ஹவர்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்க போகிறேன். அடுத்தது கிளேஸ் கேக்குக்கு நம்ம கனாஷி ரெடி பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி ஒயிட் சாக்லேட் வச்சு கனாஷி ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்துட்டு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு ஒயிட் சாக்லேட் எடுத்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்துக்கிறேன். அப்புறம் 1/4 கப் அளவுக்கு காய்ச்சாத பால் எடுத்திருக்கேன்.
நான் இது வரைக்கும் அடுப்பு ஆன் பண்ணல, இப்போ ஆன் பண்ணிவிட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி வரணும். நல்லா மெல்ட் ஆகிட்டு ஸ்மூத்தாக வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் கலந்து விட்டுட்டே இருங்க. இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பட்டர் சேர்க்கக்குள்ளே தான் நல்லா கிளேசி லுக் கிடைக்கும். ரெடி பண்ண அந்த கனாஷேவை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். உங்களுக்கு கட்டி ஏதாவது இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் ஃபுட் கலர் சேர்த்துக்க போகிறேன். எல்லோ கலர் வந்துட்டு ஒரு 4-5 ட்ராப் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ரெட் கலர் வந்துட்டு ஒரு 4-5 ட்ராப் சேர்த்துக்கிறேன். ஜெல் கலர் சேர்த்துக்கோங்க, அதான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஒரு டூத் பிக் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டுக்கலாம். இஷ்டம் போல் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கலாம். போட்டு இதை நம்ம கேக் மேலே ஊற்றிடலாம். இந்த கனாஷேவை ரெடி பண்ணி வச்சுட்டு உடனே ஃப்ரீசர்லேருந்து கேக் எடுத்துட்டு அது மேலே இந்த கனாஷேவை ஊற்றிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஊற்ற வருதுன்னு. ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க, சூடாக இருந்துச்சுன்னா விப்பிங் க்ரீம் மெல்ட் ஆகிடும். கொஞ்சம் வெது வெதுன்னு சூட்டில் தான் இருக்கணும். ரொம்ப ஆறிடுச்சுனாலும் நம்மளுக்கு ஊற்ற வராது, கட்டியாயிடும். அதனால் கொஞ்சம் வெது வெதுன்னு சூடில் இருக்கணும். நம்ம மேலே ஊற்றக்குள்ளேயே சைடில் நல்லா ஃபில் ஆகிடும். அப்படி இல்லைன்னா சைடில் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கிளேஸ் கேக் ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் பர்த்டே பார்ட்டி அப்படி இல்லைன்னா ஏதாவது ஃபங்க்ஷன்னால் நீங்கள் வீட்லேயே சூப்பராக கேக் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி கனாஷே ஊற்றுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜிலேயோ அப்படி இல்லாட்டி ஃப்ரீசர்லேயோ ஒரு 2 ஹவர்ஸ் வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.